ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது புதிய மின் இணைப்பு பெறுவதற்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுதான் இந்த வீடியோலேருந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கூகுள் சர்ச் பண்ணிங்க, அதில் போயிட்டு டேஞ்சட்கோன் கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. இல்லை ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு பாருங்கள், இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இதில் போயிட்டு மேலே கொடுத்துருக்காங்க அப்ளை ஆன்லைனில் ஃபஸ்ட்டே இருக்கு பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இந்தமாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் போயிட்டு மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்ளைனு, அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா புதிய சர்வீஸ் கனெக்ஷனுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாரி உங்கள் இபி கனெக்ஷனில் மின்னழுத்தம் அதிகமாக வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம், குறைஞ்சபட்சமாக வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து அக்ரி கனெக்ஷனுக்கு அப்ளை பண்ணலாம், டெம்பரரி கனெக்ஷனுக்கு அப்ளை பண்ணலாம், நேம் ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணிக்கலாம், டெரிஃபிக் சேஞ்சுக்கு அப்ளை பண்ணிக்கலாம், ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டே இருக்க பாருங்கள் நியூ சர்வீஸ் கனெக்ஷன், அது எப்படி அப்ளை பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் போயிட்டு மொபைல் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ யார் நேமில் அப்ளை பண்ண போகிறோம் அவங்க மொபைல் நம்பர் நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து மெயில் ஐடி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ மெயில் ஐடி கட்டாயமாக நீங்கள் வந்து கொடுத்துதாகணும். மொபைல் நம்பர் அண்ட் மெயில் ஐடி ரெண்டுமே வந்து பார்த்தா ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், ரெண்டுமே நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ மொபைல் நம்பர் அண்ட் மெயில் ஐடி ரெண்டுமே நீங்கள் என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஜென்ரேட் ஓடிபின்னு இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகிட்ருக்கும். ஜஸ்ட் உங்களுக்கு வந்திருக்க ஓடிபி நீங்கள் அப்படியே பார்த்து வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒன்ஸ் நீங்கள் ஓடிபி வந்து டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வேலிடேட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஓடிபி வெரிஃபை ஆகிட்டு உங்களுக்கு அடுத்த பேஜ்க்கு வந்து போகும். ஓகே, இப்போ இல்லை பொது விவரங்கள் கேட்டிருக்காங்க, ஜென்ரல் டீடெயில்ஸ் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். ஃபஸ்ட்டு மாவட்டம் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள், உங்கள் மாவட்டம் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து தாலுக் கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு உங்கள் தாலுக்கு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வில்லேஜ் கேட்டிருக்காங்க பாருங்கள், இதில் போயிட்டு உங்கள் கிராமத்தோட பெயர் ஏதோ அதை நீங்கள் கரெக்டாக வந்து கொடுக்குற மாரி இருக்கும். ஓகே, ஸோ கரெக்டாக வந்து கொடுத்துருக்கோங்க, எல்லாமே ரெண்டு ரெண்டாக கொடுத்துருக்காங்க, ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தா பிரிவு கேட்டிருக்காங்க, இதில் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, உங்களுடைய சிபி கனெக்ஷன் எதில் வருதோ அந்த பிரிவை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மின் கோருபவர் வகை கேட்டிருக்காங்க பாருங்கள், அப்ளிகேன் கேட்டகரி கேட்டிருக்காங்க. அப்ளிகேன் வந்து பார்த்தா ஜென்ரல் பப்ளிக்னா பப்ளிக் கொடுத்துருக்காங்க, இல்லை ப்ரைவேட் கம்பெனியாக, லோக்கல் பாடியாக, ஸ்டேட் கவர்மெண்ட்டாக, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்ம வந்து ஜென்ரல் பப்ளிக் அப்படின்ற ஆப்ஷன் நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கடுத்து உரிமையான விவரம் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள், நீங்கள் ஓனர்னால் ஓனர் செலக்ட் பண்ணிக்கோங்க, ஜாயின்ட் ப்ராப்பர்ட்டினா ஜாயின்ட் ப்ராப்பர்ட்டி கொடுங்க, இல்லை வந்து பார்த்தா நீங்கள் டெனண்டாக இருக்கீங்கன்னா அந்தமாரி ஆப்ஷன்ஸ் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். லாஸ்ட்டில் புறம்போக்கு லேண்ட் இருக்கிறோம், அதுக்கும் நீங்கள் வந்து கொடுத்துடும். நீங்கள் ஓனர்னா ஓனர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா கம்யூனிகேஷன் அட்ரஸும் நீங்கள் இந்த இபி கனெக்ஷனுக்கு அப்ளை பண்ணுறதும் ஒரே அட்ரஸான்னு கேட்டிருக்காங்க. அப்படி ஒரே அட்ரஸாக இருந்தால் நீங்கள் எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஒரே அட்ரஸ் மட்டும் ஃபில் பண்ணிக்கலாம். இல்லை வேறு வேறு அட்ரஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி கம்யூனிகேஷன் அட்ரஸ் நீங்கள் தனியாக வந்து ஃபில் பண்ண மாரி இருக்கும். நீங்கள் இபி கனெக்ஷன் எங்கே வைக்க போகிறோம் அதுக்கான அட்ரஸ் நீங்கள் தனியாக வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் நீங்கள் தெளிவாக வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, ஏன்னா ஒரு சில பேர் வந்து பார்த்தோன்னா அந்த லேண்டில் போயிட்டு வீடு வந்து கட்டுவாங்க, அந்தமாரி ஆளுகளுக்கு நீங்கள் ரெண்டுமே வந்து பார்த்தா வேறு வேறு மாரி தான் செலக்ட் பண்ண மாரி இருக்கும். ஸோ கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அப்படியே வந்து அவங்களுடைய நார்மல் டீடெயில்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகேன் நேம் கேட்டிருக்காங்க, நீங்கள் யார் பேரில் இபி கனெக்ஷன் வாங்க போகிறீங்களோ அவங்க நேமை நீங்கள் வந்து கொடுக்குற மாரி இருக்கும். விண்ணப்பத்தாரர் பெயர் கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு அவங்க நேமை நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ நேம் என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தந்தை பெயர் அல்லது கணவர் பெயரை நீங்கள் வந்து கொடுக்குற மாரி இருக்கும். ஸோ சன் ஆஃபா ஒய்ஃப் ஆஃப்ன்ற மாரி நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கான பெயர் வந்து கேட்பாங்க பாருங்கள். ஸோ உனக்கு கணவர் இருந்தால் கணவர் பெயர் கொடுங்க, இல்லை ஃபாதர் இருந்தால் ஃபாதர் நேமை நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் மின் இணைப்பு வழங்க வேண்டிய முகவரி கேட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் இபி கனெக்ஷன் வந்து எங்கே வைக்க போகிறோம் அதுக்கான அட்ரஸை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. டோர் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க, டோர் நம்பர் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. டோர் நம்பர் இல்லாதவங்க ஜீரோ நம்பர் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து ஸ்ட்ரீட் நேம் கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு உங்கள் தெரு பெயர் கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து பின்கோடு வந்து கொடுக்குற மாரி இருக்கும். சிலையுமே நீங்கள் மின் இணைப்பு எங்கே வந்து வைக்க போகிறோம் அதுக்கான அட்ரஸை ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து மின் வீத தொகுப்பு கேட்டிருக்காங்க பாருங்கள். டேரிஃப் டீடெயில்ஸ் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டே இருக்க பாருங்கள் மின் விதி தொகுப்புன்னு, அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ நிறைய ஆப்ஷன்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. டொமஸ்டிக் ரெசிடென்ஷியல் கொடுத்துருக்காங்க, ஹேண்ட்லூம் கொடுத்துருக்காங்க, பப்ளிக் லைப்ரரி கொடுத்துருக்காங்க, ரயில்வே ஸ்டேஷன் இந்தமாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, டொமஸ்டிக் காமன் சப்ளை கொடுத்துருக்காங்க, பப்ளிக் லைட் சப்ளை கொடுத்துருக்காங்க, இந்தமாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, பவர்லூம் கொடுத்துருக்காங்க, காட்டேஜ் கொடுத்துருக்காங்க, கமர்ஷியல் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு வீட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டே இருக்க பாருங்கள் டொமஸ்டிக் ரெசிடென்ஷியல்னு இருக்க பாருங்கள், அந்த ஆப்ஷன் மட்டும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதுமானது. நார்மலாக ஒரு வீட்டுக்கு அப்ளை பண்ண போனால் அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து சப் கேட்டகரி கேட்டிருக்காங்க பாருங்கள், இதில் போயிட்டு நீங்கள்
டொமஸ்டிக் அப்பார்ட்மெண்ட் இருக்கு பாருங்க, இந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதுமானது. ஓகே, வீட்டுக்கு நார்மலா வீட்டுக்கு அப்ளை பண்ண போறவங்க இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை கடை இருக்குன்னா நீங்க கமர்ஷியல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து உங்களுக்கு மின் தேவை வகை கேட்டிருக்காங்க பாருங்க, சிங்கிள் பேஸா த்ரீ பேஸான்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு அதிகபட்சம் ரொம்பவே அதிகமா எனக்கு வந்து மின்னழுத்தம் வேணும், நீங்க த்ரீ பேஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் அதிகபட்சம் யாரும் த்ரீ பேஸ் தான் செலக்ட் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு 4 கிலோவாட்டுக்கு மேலே தேவைப்படுறத மட்டும் நீங்கள் த்ரீ பேஸ் கொடுத்துக்கோங்க. அது என்ன கம்மியாகவே வேணால் நீங்கள் சிங்கிள் பேஸ் மட்டும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து விண்ணப்பத்தாளருக்கு வேற எங்கேயாச்சும் இபி கனெக்ஷன் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா எஸ் கொடுத்து அதுக்கான இபி நம்பரை நீங்கள் வந்து ஃபில் பண்ணாமல் இருக்கும். இல்லை இருக்கும் எந்த இபி கனெக்ஷனுமே இல்லைனா நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இபி இருக்காங்க பாருங்க. இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் வந்து கட்டணங்கள் உங்கள் பேரில் நிலம் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ பெண்டிங்கில் ஏதாச்சும் நீங்கள் டேஞ்சட்கோக்கு நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணுறது பெண்டிங்கில் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அப்படி பெண்டிங்கில் இருந்துச்சா நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க, அப்படி எதுவுமே இல்லை நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து ஜிஎஸ்டி இருக்கான்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். உங்ககிட்ட ஜிஎஸ்டி இருந்தால் நீங்கள் எஸ் கொடுத்து அதுக்கான நம்பர் ஃபில் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் சிம்பிளாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து மின் கம்பியத்தில் முடிக்கப்பட்ட தேதி கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒயரிங் வந்து முன்னாடி வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சுட்டதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். என்றைக்கு நீங்கள் ஒயரிங் வந்து கம்ப்ளீட் பண்ணிங்களோ அதுக்கான தேதி கேட்டிருக்காங்க, அந்த தேதி நீங்கள் கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ ஒயரிங் கம்ப்ளீட் பண்ணாத அப்ளை வந்து பண்ணாதீங்க. ஓகே, அதுக்கடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுடைய அதாவது எர்த்து ப்ராடக்ட்டுக்கான இன்ஸ்டால் பண்ணலான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இபி கனெக்ஷன் நீங்கள் செட் பண்ணதுக்கு வந்து எர்த்து ப்ரொடக்டிவ் டிவைஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இருந்தாங்க நீங்கள் வந்து எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து உங்களுக்கு என்ன மாதிரி இதெல்லாம் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து எவ்வளோ லைட் தேவைப்படுது, எவ்வளோ ஃபேன் தேவைப்படுறதுலாம் கேட்டிருக்காங்க. ஒரு 5 லைட் தேவைப்படுது, 5 லைட் செட் பண்ணி அதுக்கான வாட்டேஜ் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஒரு லைட்டுக்கு வந்து 60 வச்சாலும் 300 வாட்டேஜ் வந்து பார்த்தோம்னா லைட்டுக்கே வந்து போயிடுது. அதுக்கடுத்து எவ்வளோ ஃபேன் வைக்க போகல, எவ்வளோ வால் பக் வைக்க போகிறீங்க, எவ்வளோ குக்கர்ஸ் இருக்குது, ஃப்ரிட்ஜ் எவ்வளோ இருக்குது, அதெல்லாம் நீங்கள் வந்து தெளிவாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஃபில் பண்ண அவசியம் கிடையாது, தோரணமாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஒருவேளை தெரியலனா உடைய யாராச்சும் சொந்தக்காரர் இருக்காங்க, அது ஸோ எலக்ட்ரிஷியன் வச்சுருக்காருனா அவங்ககிட்ட கேட்டு நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. எக்ஸாக்டாக ரொம்ப வந்து இருக்குன்னு அவசியம் கிடையாது, தோரணமாக அந்தவே வந்து போதுமானது. ஓகே, ஸோ நார்மலாக நீங்கள் லைட்டு ஃபேனு அதை மட்டும் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க, மற்றலாம் அப்படியே விட்டுருங்க. ஸோ கரெக்டாக உங்களுக்கான டிமாண்ட் எவ்வளோ கிலோ வாட் வருது நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. முடிஞ்சளவுக்கு ஒரு 1500 கிலோ வாட்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ண பாருங்கள். ஓகே, ஸோ ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கன்ஃபார்ம் அண்ட் அப்ரூவ் டாக்குமெண்ட் இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ மேலே வந்து கன்ஃபார்ம் டீட்டெயிலாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு ஃபில் பண்ணுது. அதுக்கடுத்து கேட்டிருக்காங்க பாருங்கள் பில்டிங் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், உங்கள் பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 12 மீட்டர் ஹைட்டுக்கு மிகாமல் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் ஹைட் வந்து 12 மீட்டருக்கு மிகாமல் இருந்தால் நீங்கள் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் தமிழ்லையும் கொடுத்துருக்காங்க பாருங்கள், உங்களுடைய கட்டிடத்தின் உயரம் வந்து 15 மீட்டருக்கு அதிகமானதான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதிகமானதாக இருந்தால் நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை இது 15 மீட்டருக்கு கம்மியாக தான் இருக்குன்னா நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணாமல் இருக்கும். ஸோ 15 மீட்டருக்கு அதிகமாக இருந்தால் அமௌண்ட் இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஆகும். ஓகே, அதுக்கடுத்து டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்க பாருங்கள், காமனாக நீங்கள் ஃபோட்டோ வந்து அப்லோட் வந்து பண்ணாமல் இருக்கும், அப்ளிகேன் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து டேக்ஸ் ரிசிப்ட் கேட்டிருக்காங்க, உங்கள் லேண்டுக்கான இல்லை வீட்டுக்கான ப்ராப்பர்ட்டிஸ்க்கான டேக்ஸ் இருந்தால் அதை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. சிம்பிளாக அந்த ஒரு டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் போதுமானது. ஒருவேளை டேக்ஸ் ரிசிப்ட் இல்லாதவங்க செகண்டாக இருக்குது பாருங்கள், எனி ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் டாக்குமெண்ட் லிஸ்டட் பிலோன்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு நிறையா டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தா போதுமானது. சேல் டீட் டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க, பார்ட்டிஷன் டீட் கொடுத்துருக்காங்க, அலாட்மெண்ட் லெட்டர்னா விஓ இருக்காரு பாருங்கள், அவர் வந்து ஒரு சைன் பண்ணி கொடுத்தாவே போதுமானது. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் பட்டம் தான், கம்ப்யூட்டர் பட்டம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓனர்ஷிப் சர்டிஃபிகேட், கோர்ட் ஜட்ஜ்மெண்ட், நிறையா டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்டை மட்டும் நீங்கள் ப்ரோஸ் கொடுத்து அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தா ஸோ அதுக்கு டாக்குமெண்ட், அது லேண்டுக்கான டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க, அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டிக்கான டேக்ஸ் கேட்பாங்க, ரெண்டுமே இருந்தால் போதுமானது. நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, டாக்குமெண்ட் அப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இதில் போய்ட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்தமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளை ஆகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற டீட்டெயில்ஸ்குள்ளே வந்தாச்சு. ஓகே, இப்போ நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கீழே பேமெண்ட்க்கான அமௌண்ட்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 5086 ரூபா நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணுற மாரி இருக்கும். அதுக்கான அமௌண்ட் டீட்டெயில்ஸ் தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ தான் வந்து பார்த்தினா ரீசெண்டாக அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருக்காங்க, இதுக்கு முன்னாடி 2000 சில்லறை வந்து கொடுத்துருந்தாங்க. ஓகே, இப்போ நீங்கள் பிரிண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அந்த பேஜ் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் வந்து பார்த்தினா பேனோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி 5085 ரூபாய் எப்போயும் நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம். இல்லை நீங்கள் பே லேட்டர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அப்புறமா கூட நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் அப்ளை பண்ணி 15 நாட்களுக்குள்ளே பேமெண்ட் பண்ணி அப்ளிகேஷன் கம்ப்ளீட் பண்ணும். ஒருவேளை அப்ளிகேஷன் 10 நாட்களுக்கு அப்புறம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாமல் தான் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் வந்து ஆகிடும். ஓகே, ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரெஃபரன்ஸ் நம்பர் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா ரெஃபரன்ஸ் நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ நம்ம அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணலாம். ஸோ ஸ்டேட்டஸில் போயிட்டு பிரிண்ட் அப்ளிகேஷன் இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க.
ஸோ கிளிக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதில் போயிட்டு அந்த அப்ளிகேஷன் நம்பர் என்டர் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்தா இந்தமாதிரி வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகே, ஸோ ஃபார்ம் ஒன்றுக்கான அப்ளிகேஷன் இதுதான், நீங்கள் அப்ளை பண்ணதுக்கான அப்ளிகேஷன் எல்லா டீட்டெயில் வந்து ஷோ ஆகிடும் கரெக்டாக. இல்லை கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதில் போய்ட்டு உங்கள் சிக்னேச்சர் நீங்கள் வந்து போடுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து ஏ இருக்காரு பாருங்கள், அவர் உங்களுக்கான சிக்னேச்சரை போட்டுருவாங்க. இப்போ நீங்கள் பிரிண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஒரு பிரிண்ட் அவுட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தேவைப்படும். ஓகே, இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து நீங்கள் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணலாம்னா, ஸோ மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ வியூ அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்கள் அப்ளிகேஷன் எந்த நிலமில் இருக்குது அப்படின்றது நீங்கள் ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இல்லை ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுங்க அல்லது மொபைல் நம்பர் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் நீங்கள் வந்து இப்போதைக்கு வந்து பார்த்தா நான் வந்து பேமெண்ட் வந்து பண்ணாமல் இருக்கேன், அக்னாலிமெண்ட் வந்து பார்த்தா இஷ்யூ ஆகிடுச்சு, பட் பேமெண்ட் மட்டும் பெண்டிலன்னு காமிக்கிது. கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிங்க, அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்க, அப்புறம் வெரிஃபை பண்ணுவாங்க, இன்ஸ்பெக்ஷனுக்கு வருவாங்க, அதுக்கப்புறம் எஸ்டிமேட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் சர்வீஸ் கனெக்ஷன் உங்களுக்கு வந்து வழங்குவாங்க. ஓகே, இப்போதைக்கு நான் வந்து பார்த்தா பேமெண்ட் பண்ணாமல் இருக்கேன், பேமெண்ட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த லிங்க்கை நீங்கள் வந்து கிளிக் பண்ண, அந்தமாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதுக்கடுத்து யூசர் நேம் பாஸ்வேர்டு அவங்களே வந்து கொடுத்துறாங்க ஸ்டேட்டஸு, அந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அப்படியே நீங்கள் வந்து காப்பி பண்ணி இல்லை நீங்கள் வந்து லாகின் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். யூசர் நேம் பாஸ்வேர்டு அந்த கேப்சர் கூட என்டர் பண்ணிட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், இந்தமாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் போய்ட்டு நீங்கள் பே பில் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி 5,086 ரூபாய் நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கிரெடிட் கார்டு கொடுத்துருப்பாங்க, டெபிட் கார்டு கொடுத்துருப்பாங்க, நெட் பேங்கிங் கொடுத்துருப்பாங்க, ஏதாச்சும் ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். அந்த பேமெண்ட் பண்ணுங்க ரிசிப்ட் வந்திருக்கும், அந்த ரிசிப்ட்டை நீங்கள் மறக்காமல் பிரிண்ட் அவுட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடிச்சா போதும் அப்ளிகேஷன் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் வந்து பார்த்தா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதாக அர்த்தம். ஸோ நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது பாருங்கள், அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அதேமாரி நீங்கள் பே பண்ணதுக்கான அப்ளிகேஷன்ஸ் இது ரெண்டுத்தையுமே நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட உங்களுக்கான லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் அதேமாரி டேக்ஸ் ரிசிப்ட் இது எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு சம்மந்தப்பட்ட இபி ஆஃபீஸில் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாரி இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு ஆஃபீஸ்லையும் வந்து ப்ராசஸ் வந்து மறுபடியும் ஒரு சில பேர் வந்து ஆன்லைன்லேயே வந்து செக் பண்ணி பார்த்துட்டு டேரெக்டாக உங்கள் லேண்டுக்கு வந்து இன்ஸ்பெக்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ கரெக்டாக செக் பண்ணிவிட்டு எஸ்டிமேட்லாம் போட்டு உங்களுக்கான இபி கனெக்ஷன் கொடுத்துருவாங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து பார்த்தா கால் பண்ணி ஆஃபீஸுக்கு வந்து வர சொல்லுவாங்க, இந்த சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு ஆஃபீஸுக்கு வர சொல்லுங்கள், நீங்கள் ஆஃபீஸில் போய்ட்டு வந்து பார்க்குற மாரி இருக்கும். ஓகே, இதிலையுமே வந்து பார்த்தா அந்த சம்மந்தப்பட்ட ஆஃபீஸுக்கு ஏற்ற மாரி வேணும். ஸோ அப்ளை பண்ணுற ப்ராசஸ் எல்லாமே ஒன்று தான், பட் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் எல்லாமே சம்மந்தப்பட்ட ஆஃபீஸுக்கு ஏற்ற மாரி உங்களுக்கு வந்து மாறுபடும். ஓகே, இந்த மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணாமல் இருக்கும். முக்கியமான இன்ஃபர்மேஷன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணுறப்ப நல்லா யோசிச்சு வந்து பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அப்ளிகேஷனை மிஸ்டேக் பண்ணினா உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ரிஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் தனியாக தான் ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். ஸோ நீங்கள் அந்த அப்ளை ஆப்ஷன்லேயே வந்து ரீஃபண்டுன்னு கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஒன்ஸ் ரிஜெக்ட் ஆகிட்டா மட்டும் நீங்கள் ரீஃபண்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து உங்களுக்கான அமௌண்ட்டை நீங்கள் ரீஃபண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து பார்த்தா உங்களுக்கான மொத்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. புதிய ஒரு வீட்டுக்கு இபி கனெக்ஷன் நீங்கள் அப்படி தான் அப்ளை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். கமர்ஷியல்னால் கமர்ஷியல் கொடுத்து அப்ளை பண்ணிங்க, நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, நிறைய சர்வீஸ் வந்து இபியில் கொடுத்துருக்காங்க, அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. டாக்குமெண்ட்டை பொறுத்திருக்கோம் உங்களுக்கு வந்து லேண்ட் டாக்குமெண்ட் அல்லது வீடோட டாக்குமெண்ட் இருந்தால் போதுமானது. அதேமாரி டேக்ஸ் ரிசிப்ட்டை பொறுத்திருக்கோம் உங்கள் வீட்டுக்கான வரி இருந்தால் மட்டும் போதுமானது. முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்தா விஏஓ கிட்ட ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்கிக்கோங்க. இந்த மூணு டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் போதுமானது இந்த இபி கனெக்ஷனுக்கு நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வேலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.